இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். அன்னைக்கு நான் டியூட்டியில் இருக்கும்போது என் பையன் கால் பண்ணிட்டேன், அப்பா எனக்கு வரும்போது நேஷனல் ஃபிளாக் வாங்கிட்டு வாங்கப்பா, நம்ம வீட்டில் கூடிய தினப்பா அப்படிங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது வண்டியில் வச்சுட்டு, அவர் போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே போய் வண்டியில் போய் அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து அப்படி அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டில் நம்ம குடியேற்ற போகிறோம், நம்ம பாரத பிரதமர் சொன்னதை நம்ம கடமையை நிறைவேற்ற போகிறோன்ட்டு இந்த வயசுலேருந்து இந்த தேசப்பட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படிலாம் இருந்தேனான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். அப்படியே தேசிய கொடியை பிடிச்சி கையில் அப்படியே குச்சியில் கட்டி ஏந்திட்டு வந்தார் பாருங்க. அப்போதைக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, ஆனால் எந்த பாட்டு போட்டாலும் காப்பிரைட் கிளைம் போட்டுறாங்க, அதனால் நான் இந்த வீடியோவுக்கு நான் பாட்டு போடுற மாதிரி இல்லை. அழகாக அவரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வந்துட்டு இருந்தா அப்படி அப்படியே நடந்து வந்துட்டு அந்த பூச்செடி சட்டியில் அந்த குச்சியை ஊன்னா அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு சலீட்டை வச்சு அந்த ஹோஸ் பறக்கவே இல்லை, அந்த கொடி பறக்கவே இல்லை, கொஞ்சம் முகம் டல்லாச்சு. ஏன் டல்லான்னு பார்த்துட்டு இன்னொரு குச்சியை கீழே கட்டி அப்படியே நம்ம வானளவில் நம்ம வீடே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அதில் ஒரு 10 அடி குச்சியை கட்டி பறக்க விட்டோம், நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு முகத்தில் ஒரு பூரிப்பான சிரிப்பு வந்துருச்சு. ஆமாங்க, 3 நாள் கொடி பறக்க விடணும்னு ஆர்டர். எங்கள் வீட்லேயும் எங்கள் காலையிலேயே எங்கள் அம்மா 8-10 கொடி ஏற்றிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஏற்றுவோம். ஜெய்ஹிந்த். நம்ம வீடியோ பிடிச்சினா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.